மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். சில விஷயங்கள் நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா சொல்லி தருவாங்க, அப்பா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிப்படி போக ஆரம்பித்தோம். பட் இப்பெல்லாம் வாழ்க்கையில் நல்ல இப்படி தான் போகணுங்கிறது சொல்கிறதுக்குனே ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க சொல்கிறது நமக்கு இதமாகவும் இருக்குது, புரியறாப்புலையும் இருக்குது. அதைத்தான் கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம் பாருங்களேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நம் வாழ்க்கையை அமைப்பது யார்? நம் வாழ்க்கையின் ஓட்டம் பாதை எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் நமக்குள்ள நாமே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தது நமது எண்ணங்கள் தான்னு நமக்கே புரிய வரும். வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை, எட்ட நினைக்கும் நிலை, எட்டப்போகும் நிலைன்னு எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பது நம்முடைய எண்ணங்கள் தான். நம் ஆற்றல்களை விட நமது எண்ணங்கள் தான் நமது வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறதுன்னு ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லியிருப்பார் டாக்டர் வால்டர் ஸ்காட். உங்களால் முடியும் என நீங்கள் நினைத்தாலும் சரி, முடியாது என நீங்கள் நினைத்தாலும் சரி, இரண்டுமே சரிதான், நீங்கள் நினைப்பது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹென்றி ஃபோர்ட். நம்மால் ஒரு செயலை செய்து முடிக்க முடியும்னு நாம் எண்ணும் பொழுது மட்டுமே தான் அந்த செயலை செய்வதற்கான முயற்சியிலேயே நாம் இறங்குவோம். நம்மால் ஒரு செயலை செய்து முடிக்கவே முடியாது அப்படின்னு நாம் நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த செயலை செய்வதற்கான முயற்சியில் கூட நாம் இறங்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு புது மொழியை நம்மால் கற்றுக்க முடியும்னு நாம் நினைத்தால் மட்டுமே தான் அந்த ஜெர்மன் வகுப்பில் போய் சேர்ந்து அந்த மொழியை பேசுவதற்கான பயிற்சியிலேயே நாம் இறங்குவோம். நம்மால் ஜெர்மன்கிற மொழியை கற்றுக்கவே முடியாதுன்னு நாம் நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜெர்மன் வகுப்புலேயும் நாம் போய் சேர மாட்டோம். ஒருவேளை ஜெர்மன் வகுப்பில் போய் நாம் சேர்ந்தோம் அப்படின்னாலும் அந்த ஜெர்மன் மொழியை நாம் பேசி பழகவே மாட்டோம். செயற்கரிய சாதனைகளை செஞ்சவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தை நாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் அவங்க பெற்ற வெற்றிகள் அத்தனைக்குமே முதல் காரணமாக இருந்தது அவங்களோட எண்ணம்தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, சாதித்தே தீர வேண்டும், சாதிக்காமல் நான் ஓயவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணம்தான் அவங்களோட அத்தனை சாதனைகளுக்குமான ஆரம்ப புள்ளியாகவே இருந்திருக்கும். எவரெஸ்ட் மலை சிகரத்தில் முதன் முதல காலடி எடுத்து வைத்தவர் சர் எட்மண்ட் ஹிலாரி. அந்த எவரெஸ்ட் சிகரத்தின் மீது அவரை காலடி எடுத்து வைக்க தூண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணம்தான். திரும்ப திரும்ப பல முயற்சிகள் செஞ்சும் ஒரு காலகட்டத்தில் அந்த எவரெஸ்ட் சிகரத்தின் மேலே தன்னுடைய காலை பதிக்க முடியாமல் இருந்த காலத்தில் எட்மண்ட் ஹிலாரியை இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் சங்கத்தில் பேச சொல்லி அழைச்சிருந்தாங்களாம். நம்மால் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் நாம் நினைத்த இடத்த நம்மால் அடைய முடியல அப்படிங்கிற ஒரு தோல்வி எண்ணம் என்பது எட்மண்ட் ஹிலாரியோட மனசுக்குள்ளே இருந்த அந்த சமயம். சரி, பேச அழைச்சிட்டாங்க அப்படின்னாலும் மேடையில் போய் ஏறி டக்குன்னு பேசுவதற்கான ஒரு தயக்கம் என்பது ஹிலாரியின் மனதில் இருந்துக்கிட்டே இருந்துதான். அப்போது என்ன பண்ணார், அந்த மேடையில் தன்னுடைய பார்வையை அவர் செலுத்தும் பொழுது மேடையின் ஓரத்தில் அந்த இமய அந்த எவரெஸ்ட் சிகரத்தோட படத்தை அங்கே பார்த்தாராம். உடனே தோல்வி என்கிற மனோபாவம் மாறி வெற்றி வெறி என்கிற மனோபாவம், அந்த எண்ணம் அவருக்குள்ள தலை தூக்க நேராக ஸ்டேஜுக்கு போய் எட்மண்ட் ஹிலாரி என்ன சொன்னாராம், இது எனக்கும் இந்த எவரெஸ்ட் சிகரத்திற்கும் இடையே நடக்கும் போட்டி. இந்த போட்டியில் நிச்சயம் நான் தான் ஜெயிக்கப் போகிறேன். இந்த போட்டியில் இரண்டு முறை என்னை இந்த சிகரம் தோற்கடித்து விட்டது. ஆனாலும் என்னுடைய நம்பிக்கையை நான் இழக்கவில்லை. இந்த மலை சிகரம் என்பது வளர்ந்து விட்டது, அதன் வளர்ச்சியை அது நிறுத்திவிட்டது. ஆனால் எனது மனதால், எனது மனதின் எண்ணத்தால் நான் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன்.
நேற்றைய விட இன்றைய தினம் நான் முன்னேறி கொண்டே இருக்கிறேன். இன்றைய தினத்தை விட நாளைய தினம் நான் மேலும் முன்னேற போகிறேன். நிச்சயம் நான் சாதிக்க போவது உறுதி அப்படினு அவர் சொன்ன கரெக்ட்டா அந்த இரண்டே இரண்டு வாரத்துல சரியாக சொல்லணும் அப்படினா 1953 ஆண்டு மே 29ஆம் தேதி சார் எட்மண்ட் ஹிலாரி அந்த சிகரத்தின் மேல தன்னுடைய காலையை பதிக்க வெச்சிட்டாரு. நம்மளுடைய மனசு என்பது எப்படி அப்படினாக்க நமது எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி அப்படினே சொல்லலாம். இந்த மனசுல இருந்து பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே நாம உற்பத்தி செய்து நம்மை சுற்றி எப்பொழுதே பாசிட்டிவான நிகழ்வுகள் தான் நடக்கும். இந்த மனசுல இருந்து நெகட்டிவான எண்ணங்களை உற்பத்தி செய்து அதையே நமது மனம் முழுவதும் நாம நிரப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படினா நெகட்டிவான நிகழ்வுகள் தான் நம்மை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். பல சமயங்கள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே தான் நாம நினைக்கணும். பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே தான் நம்மளுடைய மனதுல நாம நிரப்பிக்கணும் நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி நம்மளோட மனசுல கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, குழப்பம், பயம், கவலை இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களும் நம்மளோட மனசுல நிறைய சமயங்கள் புகுந்துக்கலாம். இது எப்படி அப்படினா நம்மோட கார்ல ஏறி நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினைச்சு பயணப்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய அந்த கார்ல இருக்கக்கூடிய ஃபியூவல் டேங்க்ல என்ன நிரப்புவோம்? ஒன்னு பெட்ரோல் அல்லது டீசல் கொண்டு தான் அதை நிரப்புவோமே தவிர குப்பைகளை கொண்டு நமது காரின் ஃபியூவல் டேங்கை நாம நிரப்ப மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பதே நம் மனதில் உள்ள எண்ணங்களை மட்டுமே பொறுத்த விஷயம் என்னும் பொழுது அந்த மனதில் நாம என்ன செய்யணும்? பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே தான் நிரப்பணுமே தவிர குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை ஒருபொழுதும் நாம நிரப்பிக்கவே கூடாது. நமது எண்ணங்கள் என்பதுதான் நமது வார்த்தைகளாக வருகின்றன. நமது வார்த்தைகள் என்பதுதான் நமது செயல்களாக, நமது பழக்க வழக்கங்களாகவே மாறிவிடுகின்றன. ஆக மொத்தத்தில் நமது எண்ணங்கள் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆணி வேராகவே இருக்கிறது என்னும் பொழுது இன்றிலிருந்தே நாம் எல்லாருமே நம்மளோட மனசிலிருந்து பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே தான் உற்பத்தி செய்ய போகிறோம். அந்த பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே தான் நம்முடைய மனதில் நாம் நிரப்பிக்கொள்ளப் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. வெத்திலைக்கு தண்ணீரும் வேடனுக்கு தேன் கூடும். இது என்ன சம்பந்தம் இருக்கிறாப்புல தெரியலையே அப்படின்னு முதல்ல கேட்குற போது புரியுறது இல்லைங்களா? அதாவது வெத்திலைக்கு தண்ணீரும் வேடனுக்கு தேன் கூடும் அப்படின்னு பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்க. இந்த வெத்தலை என்ன பண்ணும்? தனியாக இருக்க முடியாது. அதுக்கு வெத்தலை கால் நட்டு நல்லா மூங்கில் நட்டு அதில் ஏற்றி விடுவாங்க, மரங்களில் ஏற்றி விடுவாங்க. அதுக்கு அதோட காலில் தண்ணி நிற்கக்கூடாது, ஆனால் தண்ணி பசை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுபோல் வேடனுக்கு மற்றதெல்லாம் அவன் வந்து போய் வேட்டையாடி விற்கிறான் இல்லை சாப்பிட்றான்னா கூட இந்த தேன் கூடு எங்கே இருக்குதுன்னு அலைவானாம். இந்த வெத்தலைக்கு தண்ணீரை போல வேடனுக்கு தேன் கூடுன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. வாழ்க்கையில் இப்போ நம்மளுக்கும் அப்படி தான், வாழ்க்கையில் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருப்போம். அது என்னதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது அந்த இலக்கு, அதை தான் நமக்கு வேணும்னு தெரியும். அதை எப்படா போகிறதுங்கிற பொழுது வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு கதவு திறக்கும், எங்கேயோ ஒரு பாதை தெரியும். அதுபோல் அந்த வேடனை போலையும் இந்த வெத்தலையை போலையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும், எதில் நமக்கு ஆசை அதிகம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வளமானதாக அமையும். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் வளமானதாக அமையணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.